பேர் பாலகிருஷ்ணன், ஃபேஸ்புக் நேம் பால்கி, கம்ப்யூட்டர் இன்ஜினியர், காலேஜில் டாப்பர், ஐபிஎம்மில் மைக்ரோசாஃப்ட்டில் சேர்ந்திருக்க வேண்டியவன், 2 லட்சம் ஷேரோட சுற்ற வேண்டியவன், நெட்டில் பொண்ணுங்க பின்னாடி சுற்றிட்டுருக்கான். இது ஒரு கைண்ட் ஆஃப் மென்டல் டிஸார்டர், லிக்கர் சிகரெட் மாதிரி. நெட்டில் பொண்ணுங்களை அமுக்கிறது இவனுக்கு ஒரு போதை. இவன் டெக்னிக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பொண்ணுங்களோட ப்ரொஃபைல் படிப்பான், ரெக்வஸ்ட் அனுப்புவான், அவங்க அக்செப்ட் பண்ணதும் இவன் அமைதியாடுவான். பொறுமையாக அவங்களோட 2 வருஷ போஸ்ட்டை படிப்பான். எந்த ஹீரோவோட ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ பார்ப்பாங்க, எந்த மியூசிக் டைரக்டரோட எந்த சாங், எந்த லிரிக் பிடிக்கும், எந்த பூவாசனை பிடிக்கும், இப்படி அவங்க மொத்த ரசனையும் தெரிஞ்சுப்பான். ஒரு பொண்ணுக்கு மோனலிசா பெயிண்டிங் பிடிக்கும்னா அதோட ஃபுல் ஹிஸ்ட்ரியை படித்து இவன் போஸ்ட்டில் போட்டுப்பான். அட, நம்மளை மாதிரி ஒருத்தனா அப்படின்னு அவங்க இவனுக்கு லைக் போடுவாங்க. ஒவ்வொருத்தரும் எத்தனை தடவை ரிப்பீட்டடாக லைக் போடுறாங்களோ அவ்வளோ ஆழமாக இவன் அவங்கள பற்றி படிச்சிருக்கான்னு இருப்பான். இவனோட அப்பா ஒரு பெரிய ஆயில் கம்பெனியில் சிஎம்டியாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர், வந்த சைடு வருமானத்தில் கட்டின பெரிய பங்களால தான் இப்போ அவன் வாழ்கிறான். அவுரங்கசீப் மாதிரி அப்பனையும் அடித்து வெளியே துரத்துனான். பெர்மனண்ட் வருமானம்னு எதுவும் தெரியல. ஆனால் அவன் அக்கௌண்ட்டை நோட் பண்ணதில் ஒரு விஷயம் புரிஞ்சுது, வாரத்தில் 3 லட்சம் 4 லட்சம்னு டெபாசிட் ஆகிட்டே இருக்கு. முக்கியமான விஷயம், 3 சூசைட் கேஸில் போலீஸ் இவன் மேலே சந்தேகப்பட்டு என்கொயரி வரைக்கும் போயிருக்காங்க. ஆனால் எவிடன்ஸ் இல்லாதனால விட்டதாக சொல்கிறாங்க. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் இருக்கு. ஓகே, இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம். அமுக்கு நீ சார், கண்ணில் எந்த எமோஷனும் காட்டல? காட்டணும், கண்டுபிடிச்சிட்டேன். இது கவர்மெண்ட்டுக்கு இல்லை, பர்சனல். எப்படி சார்? கவர்மெண்ட் எப்பவும் இப்படி எக்ஸ்பிரஸ் வேகத்தில் ஃபீஸ் கொடுத்ததில்ல. ஹலோ மதி, என்னடி இந்த நேரத்தில்? ஒன் ஹவர்ஸ் நான் பார்க்கணும். எங்கே இருக்க? மதுரைக்கு புருஷ வீட்டுக்கு வந்தேன். 3 நாள் ஆகும், என்ன சொல்லு. சரி, வந்த பிறகு உன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சு? இல்லடி, சும்மா ஃப்ரெண்டை தான் ஆரம்பிச்சது. ஃபேஸ்புக்லையா? உனக்கே தெரியும்ல, எனக்கு நிறைய லைக்ஸ் வாங்குறது ஒரு கிக்குன்னு. அதனாலேயே வர ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் எல்லாத்தையும் அப்படியே அக்செப்ட் பண்ணுவேன். அவர் அடிக்கடி சொல்லுவார், நீ பால்காரன் சிரிச்சு பேசுறது, கீரைக்காரன் சிரிச்சு பேசுறது எல்லாம் காத்தோட போயிடும். இது கம்ப்யூட்டர், பேசுறது சிரிக்கிறது எல்லாத்தையும் அது பிடிச்சி வச்சுக்கோம். கவனமாக இருந்த அப்படி அழுத்தின ஒரு பட்டன் என் வாழ்க்கை புரட்டி போகணும்னு நான் நினைக்கவே இல்லை. மாதிரி என்ன நடந்துச்சு? எனக்கு இங்கிலீஷ் நாவல்ஸ் பிடிக்கும்ல, செல்வத்துக்கு சுட்டு போட்டாலும் வராது. எனக்கு பிடிச்ச ஒரு நாவலோட கவர் பேஜ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அடுத்த 5வது நிமிஷம் 19வது பக்கத்தில் ஒரு அருமையான லைன் வரும், அதை எடுத்து அவன் போட்டிருந்தான். There are moments when I wish I could roll back the clock and take all the sadness away. But then I have a feeling if I did, the joy would be gone as well. லுக் அட் திஸ்னு அவன் அமிச்ச ரெஃபரன்சஸ் பார்த்து நான் அசந்துட்டேன். அது எல்லாத்தையும் வாலில் மாட்டுறதுக்காகவே வேற வீடு கட்டணும்னு ஆசை வர அளவுக்கு அவ்வளோ வண்டர்ஃபுல் பிக்சர்ஸ். எங்கடி பிடிக்கிறதெல்லாம்? என் பாய் ஃப்ரெண்ட். ஐ லவ் யுவர் டேஸ்ட். நிஜம். இது இன்ஸ்பெக்டர் வீடு, யாரும் நம்ப மாட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் செல்வம் எப்பவுமே பாராட்டினதே இல்லை. அவங்ககிட்டயே பாராட்டு வாங்கி கொடுத்துட்டானேன்னு இவன் மேல ஒரு மரியாதையா வந்துடுச்சு. என்னங்க, இன்னைக்கு எதுவும் போஸ்டே போடல? டெய்லி உங்க போஸ்ட பார்க்கலனா எனக்கு அந்த நாளே விடியாதுங்க. ஐயோ, புருஷனுக்கு என்ன சமைக்கணும்னு யோசிக்கிறதோட டெய்லி என்ன போஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கிறது பெரிய பிரஷரா இருக்கு. ப்ளீஸ், ஒன் போஸ்ட், சின்ன பூ, ஒரு கத்திரிக்காய், சம்திங், எனிதிங். வீட்டில் விளக்குமா இருக்கா? விளக்குமாறா இருக்கு. ஒரு குச்சியை உருவுங்க, டேபிளில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுங்க, ஜஸ்ட் போஸ்ட் பண்ணுங்க. குச்சி பெண்ணிடம் பேசுகிறது.
குச்சி பெண்ணிடம் பேசுகிறது. வீட்டுக்குள் குப்பை விழும்போதெல்லாம் குதூகலிப்பேன். உன் கைகள் என்னை இறுக்கி பிடிக்கும் என்பதால். உங்களுக்கு கருப்பு போட்டு தான் பிடிக்குமா? கலர் போட்டுலாம் ட்ரை பண்ணது இல்லையா? அப்பப்போ ஏதாவது கலரில் போட்டு ட்ரை பண்ணி ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஒரு நாள் எல்லாத்தையும் சேர்த்து திருச்சியோர்னு போட்டப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் முறையாக என்னை நானே ரசிக்க ஆரம்பித்தேன். லேப்டாப்பை கிச்சனில் வச்சுக்கிட்டே பல நாள் வேலை பார்த்துருக்கேன். சமைச்சிட்டு கூப்பிட்றேன். உங்களுக்கு கேரளா கடலக்கறி பண்ண தெரியுமா? தெரியாதே. நான் சொல்கிற ரெசிபியை செஞ்சு பார்க்குறீங்களா? உங்கள் ஹஸ்பண்ட் அசந்துருவார். நிஜமா? ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டீங்களா? ஆஹா, இன்னும் கொஞ்சம் தண்ணி பிடிக்கிற மாதிரி அகலமான பாத்திரம். கருவேப்பில கொஞ்சம் ஜீரகம், பட்டைத்தூள், இதில் அந்த சினமன் தான் கேரளா ஃப்ளேவர் கொடுக்கும். பாத்திரத்தை காட்டுங்க. கம்ப்யூட்டர்ல எப்படி வாசனை வரும்? கடவுளுக்கு நிவேதி எப்படி தானே பண்றாங்க? சாமி ஏத்துக்கிறது இல்லையா? சூப்பர். இது என் ரெசிபினால இல்ல, உங்க கைப்பக்குவத்தினால. தேங்க்ஸ். சூப்பர். நீ வச்சது Facebook திட்டுவல்ல, அது கொடுத்த ரெசிபி. வாங்க மார்க் சூப்பர் பக். வீட்டுக்கு வா, என் ஹஸ்பண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணனு கூட சொன்னேன். உங்க வீடு எப்படி இருக்கும்? ரொம்ப குட்டி வீடு. அவர் எஸ்பியா இருந்திருந்தா பெரிய வீடு கொடுத்துருப்பாங்களோ. திஸ் இஸ் மை ஹவுஸ். ரொம்ப பெரிய வீடா இருக்கு. உங்க வீட்டு காமிங்க. அத்தனை அழகா யூஸ் பண்ணிருக்கீங்க. நைஸ். நோ, அது என்னங்க? பாத்ரூமா? ரொம்ப சின்னது. இருக்கிற கார்மெண்ட் குவார்டர்ஸ்ல இதா பெருசு. என்னங்க, உங்க பாத்ரூம் எம்டியா இருக்கு. என்ன பண்றது? அழகான விஷயங்களால ஃபில் பண்ணலாம். எப்படி? வெயிட் சார், பார்சல். நாங்க ஒன்னும் ஆர்டர் பண்ணலையாப்பா. மேம், புக்கிங் அட்ரஸ் இங்கே தான் போட்டிருக்கு. ஆல்ரெடி பில் பேட் மேம். என்னதுப்பா இது? சமங்கி பூவோட ரூம் ஸ்ப்ரே. ஒரு நிமிஷம் காட்டுங்க. அம்மா, நான் தான் ஆர்டர் பண்ணேன், மறந்துட்டேன். சமங்கி பூவில் ரூம் ஃப்ரெஷ்னரா? எங்கே பிடிச்சிங்க? சஸ்பென்ஸ். ஹலோ, ஓப்பன் பண்ணிடாதீங்க. அப்படியே பாத்ரூம்குள்ளே போய் கவரை பிரித்து பட்டன் ஆன் பண்ணி ஸ்டாண்டில் வைங்க. புஸ்ஸுன்னு ஸ்ப்ரே ஆகும். நாம் இருக்கிற இடத்த பொருளை வச்சு தான் ஃபில்அப் பண்ணோம் இல்லை. பிடிச்ச வாசனையால் ஃபில்அப் பண்ணலாம், நினைவுகளால் ஃபில்அப் பண்ணலாம், பிடிச்ச மனிதர்களால் ஃபில்அப் பண்ணலாம். அவன் பாத்ரூமுக்குள்ள வந்துட்டு மாதிரி உணர்ந்தப்பதா உடம்பெல்லாம் ஆடிடுச்சு. உடனே ப்ளாக் பண்ண வேண்டியதானே? பண்ணேனே. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. ஹலோ. ஹாய் அகல்மா. ஏய், செருப்பால் அடிப்பேன், என்னடா பின்னாடி மாதிரி கூப்பிடுற? கர்ச்சீஃப் கொடுத்தாதான் ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகும்னு சொல்லுவாங்க. ரூம் ஃப்ரெஷ்னர் கொடுத்தாலுமா? ஹலோ, எதுக்கு என்ன ப்ளாக் பண்ண? பிடிக்கல. என்ன அவ்வளோ ஈஸியாக பிளாக் பண்ண முடியாது அகல்மா. திருட்டு நாயே, போன வேடா. திருட்டு நாயே? அப்போ திருடி தான் திங்கணுமா? மறுபடியும் ஃபேஸ்புக் போய் என்ன அக்செப்ட் பண்ணுறேன். பண்ணலன்னா என்னடா செய்வேன்? வாட்ஸ்அப்பை பாரு. இதை தான் இப்போ போஸ்ட் பண்ண போகிறேன். இப்படி மச்ச உதட குமிச்சு கண்டிப்பாக அவனுக்கு முத்தம் கொடுக்கலன்னு உன் புருஷனுக்கு தெரியும். அப்போ யாருக்கு கொடுத்த? பண்ணிட்டேன்.
வேற என்ன வேணும்? நீ வேணும். போயிடும் அதுக்கப்புறம் சும்மா போன் எடுத்து பார்த்தா கூட என்ன பாக்குற பார்வை வேற மாதிரி தானே இருக்கும். இப்பவே அவரை கண்ணை பார்த்து பேச முடியல என்னால. இவனுக்கு தெரியாம சைபர் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா தப்பி தவறி போலீஸ்காரன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டா அவ்வளவுதான், வயர்லெஸ்ல கூப்பிட்டு கும்மி அடிப்பானுங்க. இவ இடம் கொடுக்காம அவரி வந்திருப்பான்னு கவுட்டர்ஸே பேசும். அதுக்கு நான் செத்தே போயிடலாம். சரி விடு, உன் ஹஸ்பண்ட் நாலேஜ்க்கே தெரியாமல் இது எப்படியாவது க்ளோஸ் பண்ணுவேன். ஜஸ்ட் 3 days, அவனை எப்படியாவது சமாளி, நான் வந்துடுறேன். முங்கம்பாக்கம் திருவள்ளூர் கோவில் ஸ்ட்ரீட் லிமிட்ல வருது. ஆமா தலைவா, என்ன செய்யணும்? வாயால சொல்லுங்க, தலையால நடக்கிறேன். கரெக்டாக 9:30 ஆஃபீஸ் போகிற மாதிரி லேப்டாப் செய்ய கிளம்பிடுவான். 9:45 மெட்ரோ ஸ்டேஷன், 10 வர மெட்ரோ ட்ரெயினில் ஏறி கேக்க நேரில் இறங்குவான். காஃபி ஷாப்பில் பிக்கப் பண்ணதெல்லாம் ஒன்றொன்றா வரும். ஒரு காஃபியை வச்சுக்கிட்டு போர் அடிக்கிற வரைக்கும் கடலை போடுவான். கரெக்டாச்சுன்னா திரும்பி வரும்போது சேர்ந்து காலேஜ் 2002 பேட்ச் தானே? ஆமாம். உங்கள் கல்யாணம் கூட திருப்பரங்குன்றத்தில் நடந்துச்சு, ரைட்? உங்கள் வெட்டிங் ஃபோட்டோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். உங்கள் ஒய்ஃபோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஓ, நான் ஃபேஸ்புக்கில் அவ்வளோ ஆக்டிவ் கிடையாது. எங்கள் ஆஃபீஸ் இந்த பக்கமா? நோ, கேகே நகர் காஃபி ஷாப்பில் ஒரு மீட்டிங். ஓகே சார், பாய். இடிக்கிறதுக்குனே வரானுங்க. கேசகேசப்பட்டு லைஃபை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க, வார்ன் பண்ணி விட்டுருங்க.